பிரதாபத்தன் ஆரம்பத்தில் மலையாள படங்கள் அறிமுகமானாரு. தமிழ்ல அழியாத கோலங்கள் படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாரு. நடிப்பு மட்டும் இல்லாமல் மீண்டும் ஒரு காதல் கதை படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு இயக்குனர் அறிமுகமானாரு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகை ராதிகா. இந்த படத்துல நடிகர் பிரதாபத்தன் அவருக்கு ஜோடியா நடிகை ராதிகா நடிச்சாங்க. இந்த படத்துல நடிச்சதன் மூலமா ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 1985 அந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த வருஷமே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் ஒரே வருஷத்துல ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிட்டாங்க. 1990 அமலா சத்யநாத் என்பவரை பிரதாபத்தன் இரண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு கேயா என்ற மகள் இருக்காங்க. நடிகை ராதிகா இரண்டாவதா ரிச்சர்ட் ஹார்ட்லி என்பவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ரேயான் மிதுன் என்ற ஒரு மகள் இருக்காங்க. இரண்டாவது கணவர் கூடவும் ராதிகா அவங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்ட காரணமா மூன்றாவதா நடிகை சரத்குமார் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ராகுல் என்ற மகன் இருக்காரு. மேலும் வீடியோக்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.